ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு தகவல் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அந்த வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னா, அரியலூர் மாவட்டத்தில் புதுசாக ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க போகிறாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அதில் சில வேகன்சிஸ் வந்துட்டு என்னென்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன வேகன்சி, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ சேலரி, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், இப்படி எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் அதில் சொல்ல போகிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அரியலூர் மாவட்டத்தில் புதுசாக ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அங்கே கொடுக்கப்பட்ட வேகன்சி தான் இது எல்லாமே. இதோடைய நோட்டிஃபிகேஷன் 6/1/2021 வந்துட்டு இதோடய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன வேகன்சி அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா, பெர்சனல் அசிஸ்டண்ட்டும் ஜூனியர் அசிஸ்டன்ட், டைம் கீப்பர், டிரைவர், இந்த 4 பதவிகளுக்கு கீழே இருக்கிற வேகன்சி தான் அவைலபிளாக இருக்குது. இந்த பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு மொத்தம் 4 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 10 போஸ்டிங்கும், டைம் கீப்பருக்கு 2 போஸ்டிங்கும், டிரைவருக்கு 3 போஸ்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிரைவர் டைம் கீப்பருக்கு வந்துட்டு என்னென்னா 7720 ரூபா வரைக்கும் சேலரி கொடுத்துருக்குறாங்க. அது வந்துட்டு என்னென்னா இன்க்ரிமெண்ட் ஆகும் இவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிற மாதிரி, பத்தாவதுக்கு டேரண்ட் அலவன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அங்கே ஒர்க் பண்ணவங்களை கேட்டோம்னா இது வந்துட்டு மேற்கொண்டு இன்க்ரிமெண்ட் ஆகும், இதோடைய சேலரி வந்துட்டு அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் பிஏவுக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் 19500 62000 வரைக்கும் சேலரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. டோட்டலாக 19 போஸ்டிங் இருக்குது இதில் அவைலபிளாக. இதோடய நோட்டிஃபிகேஷன் 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 22ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி இதில் வந்துட்டு என்னென்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இல்லாட்டினா வேறு ஏதாவது வேலையில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ரிசர்வேஷன், இது எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 4 போஸ்டிங்கு, அதோடைய சேலரி அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து கம்யூனிட்டியில் என்னென்ன ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரியணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டேரெக்டாக போய் நீங்களே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு இதுக்கும் சுழற்சி முறையில் தான் கொடுத்துருக்குறாங்க. விடோ உமன் ஜென்ரேஷனில் யாருக்கு, அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் என்னென்ன போஸ்டன் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ சீட் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 22ஆம் தேதி இந்த ஒர்க் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. 22ஆம் தேதிங்கிறது அவங்களுடைய அப்ளிகேஷன் அவங்கள போய் சேரக்கூடிய நாள் தான் 22 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டேட்டு, எப்போ வந்துட்டு இன்டர்வியூ சொல்லுவோம், இது எல்லாமே அவங்களே இன்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வயசு வந்துட்டு 35 கீழே இருந்துச்சுன்னா போதும், யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 4 போஸ்டிங்க்கும் என்னென்ன படிச்சிருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் டிகிரி வித் ஸ்டெனோகிராஃபி, அதாவது ஷார்ட்ஹேண்ட் முடிச்சிருக்கணும், டைப் ரைட்டிங்கில் இங்கிலீஷ் தமிழ் ஹையர் முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சுன்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிஏ பிஏக்கு வித் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும், சேம் டைம் வந்துட்டு கம்ப்யூட்டரில் நல்ல நாலேஜ் பீப்புளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதோடைய எக்ஸ்பீரியன்ஸும் இதே மாதிரி தான், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே, அது ஒரு ப்ளஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், மினிமம் 6 மந்த் வந்துட்டு நீங்கள் டிப்ளமோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஏதாவது முடித்த மாதிரி உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபினான்ஸுக்கு வந்துட்டு 2 போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க, அதில் பிகாம் இல்லை பிபிஏ முடிச்சிருக்கணும், வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. டைம் கீப்பரில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்து டைப்பிங் அல்லது சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஏதாவது என்னென்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கணும், டைப்பிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. டிரைவருக்கு 3 போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க, 10th முடிச்சிருந்தால் போதும், அதே மாதிரி வேலிட் எல்எம்பி டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த டிரைவர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிறையா வந்துட்டு என்னென்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவாக, அது என்ன நான் கிளியராக சொல்லிடுறேன், கரெக்டாக வந்துட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோ இந்த மாதிரி எதுவும் இருந்துருக்கக்கூடாது, ஃபுல் டைம் கோர்சஸ் முடிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்னது மாதிரினா 10th 12th டிகிரி அப்படி முடித்த மாதிரி இருக்கணும், 10+2+3 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். யூஜிசி ஏஐசிடிஇ இந்த மாதிரி அப்ரூவ் கொடுத்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்வியூ டைமில் வந்துட்டு என்னென்னா பெட்டராக உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ப்ரூஃப் பத்திரமாக வச்சுக்கோங்க, இன்டர்வியூ இருக்கும்போது அதை கேட்பாங்க, அதை நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்லி ஹார்ட் காப்பி, அதாவது என்னென்னா ஜெராக்ஸ் காப்பி மட்டும்தான் இது வழியாக நீங்கள் சென்ட் பண்ண முடியும், அப்ளிகேஷன் பண்ண முடியும். ஆன்லைன் அப்ளிகேஷன் இதில் பண்ண முடியாது, ஒன்லி ஆஃப்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான், லெட்ரு போஸ்ட் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும், அதர் நேஷனல் இதை அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்னதுன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்துட்டு நீங்கள் இன்டர்வியூ போகும்போது இல்லாட்டினா அப்பாயின்மெண்ட் கிடச்சதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த வேலையில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும்.
அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு கேஸ் இருந்துச்சு, கோர்ட்டில் ஏதாவது கேஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, அதை வெரிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டில் வந்துட்டு என்னென்னா அந்த லெட்டரில் என்ன பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டு கொடுத்து தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டேட்டு வென்யூ இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா இன்டர்வியூ டைமில் தான் அவங்க சொல்லுவாங்க அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லியிருக்கிறாங்க. டிஏ அதாவது நீங்கள் வேலைக்கு அந்த மாதிரி இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராவலிங் அலவன்ஸ் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நான் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதிலே அட்ரஸ் இருக்கும், இதிலே தெளிவாக பார்த்துக்கோங்க. ஜென்ரல் மேனேஜர் தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிடெட், எல்எல்ஏ பில்டிங், செகண்ட் ஃப்ளோர், சென்னை, 602 அண்ணா சாலை. இதை போட்டு தான் நீங்கள் வந்துட்டு வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். சில ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு கையில் வச்சுக்கிறணும் இன்டர்வியூ டைம்ஸில், அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் கொண்டு போங்க, அப்படின்னா தான் வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை வந்துட்டு அதில் சேர்ப்பாங்க. ஸோ எம்ப்ளாயிங் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் ஓகே, ரிஜிஸ்டர் பண்ணாலும் ஓகே, அப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டும் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்துட்டு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மிச்சதெல்லாமே நார்மலான பாயிண்ட் தான். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும், எந்த ஒரு இடத்துலையும் வந்துட்டு என்னென்னா நீங்கள் தவறு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுடைய போஸ்ட்டை வந்துட்டு கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் வந்துட்டு இன்கம்ப்ளீட்டடாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய அப்ளிகேஷனை இமீடியட்டாக அதில் இன்டர்வியூ கால் லெட்டர்லாம் வராது, உடனே டெர்மினேட் பண்ணி விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்கள், நான் அதுக்கு எதுனா வீடியோ போடுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி நீங்கள் அனுப்பி விட்ருக்கலாம். அதுக்கான அட்ரஸும் நான் கொடுத்துருக்கிறேன், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் நான் கொடுக்குறேன், இது ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதிலே போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறையா வீடியோ நாங்கள் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம டீம்கிட்ட நிறையா வந்துட்டு என்ன மெம்பர்ஷிப் இது அவைலபிளாக இருக்குது, அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டேரெக்டாக போய் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நாங்கள் சப்போர்ட்ஃபுல்லாக இருப்போம். தேங்க்யூ.